ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதான் உங்கள் தமிழ் கேம்ப்ளே, நான் தான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளார் கன் எங்கெங்கே கிடைக்கும், கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மட்டும் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு மிஷின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த வீக்குன்னு பார்த்தா, கெட் எ ஃப்ளார் கன் ஒன்ஸ் இன் எ மேட்ச் ஃபார் 5 மேட்சஸ். அதாவது வந்து அஞ்சு வாட்டி ஃப்ளார் கன் எடுக்கணும் வேறு வேறு மேட்சில். அதான் பார்த்தீங்கன்னா மிஷினு. அவங்க வந்து ஃப்ளார் கன்னை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே சொல்லலை. நல்லா பார்க்கணும், யூஸிங் எ ஃப்ளார் கன் இல்லை யூஸ் எ ஃப்ளார் கன்னு சொல்லவே இல்லை. அதாவது உங்கள் கையில் வந்து ஃப்ளார் கன் கிடச்சிருக்கணும் மேட்சில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமிஸை கில் பண்ணிட்டு கூட அவங்ககிட்டருந்து ஃப்ளார் கன்னை மட்டும் சும்மா எடுத்தாலே போதும், அந்த மிஷின் முடிஞ்சிடும். அந்த மிஷினை தெளிவாக காட்டுறதுக்கோசம் தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஃப்ளார் கன் எங்கெங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டு கண்டெய்னர் பிளேஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஜாபூல். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு ஃப்ளார் கன் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு ஃப்ளார் கன். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடணும், அதில் தான் மேட்ரே இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இவ்வளோ கண்டெய்னர் இருக்குது, எனிமிஸ் நிறைய பேர் இறங்குவாங்க, அதனால் தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு லக் இருந்தால் நம்ம இறங்கும்போதே கண்டிப்பாக ஃப்ளார் கன் கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணின்னு இருங்க, ஒரு மேட்ச் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இப்போது ஜார்ஜா புலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் பிளேஸ் இருக்குது இறங்கல் மேப்லே, அதுதான் வந்து நோவா. நோவாவும் தெரியும், இங்கேயும் கண்டிப்பாக ஃப்ளார் கன் இருக்கும். இந்த ஃப்ளார் கன்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மேப் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இங்கெல்லாம் ஃப்ளார் கன் இருக்குன்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ளார் கன் கிடைக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தேடுறதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 3 பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜார்ஜா பூல் சொன்னேன், இப்போ வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து நோவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 இடம் சொல்லிட்டேன், 3வது இடம் தான் ரொம்பவே சூப்பரான இடம், பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆமாம், மிலிட்ரி பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஃப்ளார்கன் வந்து ஒரே இடத்துலேயே வந்து கிடைக்கும். இப்போது நான் வந்து விளையாடுறது யாராக கூட இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட தான் விளையாடுருக்கேன். நானும் உங்களாக கூட விளையாடணும்னு ஆசைப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கடைசியில் நான் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளார்கனை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இங்கே மிலிட்ரி பேஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஃப்ளாராவது கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த 3 பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 பில்டிங்கில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாராவது இருக்கும். அது மேலேயும் இருக்கலாம் அல்லது கீழேயும் இருக்கலாம், அதாவது ரூம்ஸ் உள்ளேயும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளார் கன் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரேரு. போச்சிக்கினி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக கிடைக்கும், எப்போனா நம்மளையே எதிர்பார்க்காம கிடைக்கும். பட்டு க்ரீன் கலர் டாட்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இடம். அதாவது இப்போ நீங்கள் மிலிட்ரி பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல ஃப்ளார் கன் கிடைக்கும். இந்த 2 இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவாவில் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ரேஞ்சு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளார் கன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃப்ளார் கன் வேணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக அந்த இடங்களுக்கு போய் பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ளார் கன் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஃப்ளார் கன் பற்றின வீடியோ. இதுக்கப்புறம் நான் வந்து சம் கொஸ்டின்ஸ் உங்களை கேட்கணும், அண்டு நான் சிலதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார்த்தி, அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீப்ளை பண்ணுங்கள். நான் உங்களா கூட நான் மோஸ்ட்லி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஆன் பண்ண மாட்டேன், நிறைய வாட்டி அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார், நானும் போயிட்டு போயிட்டு வந்துடுவேன், அவர் மைக் ஆன் பண்ணுங்க ப்ரோ வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லுவார். நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், நான் மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் சாட் வந்து ஆன் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எதனா பேசிடுவேன், அதனாலேயே வந்து நான் வந்து வாய்ஸ் சாட் வந்து ஆன் பண்ண மாட்டேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கீழே கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இது வந்து என்னமே எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக வந்து என் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கனாலும் நம்ம ப்ளே பண்ணலாம். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் கேம்ப்ளே, என் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, பார்த்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தந்துருங்க. ஏன்னா என்னால் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தர முடியாது. நீங்கள் தந்துட்டிங்கன்னா கூட நான் தமிழ் பேராக இருக்குதான்னு பார்த்துட்டு கூட, நம்ம ஃபஸ்ட்டு நான் விளையாடும்போது நிறைய ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன், இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸாகவே நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆட் பண்ண வரேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டையும் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், பயப்படவே தேவையில்லை.
இது ஒன்று. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான கொஸ்டின் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே மேட்சில் எத்தினி ஃப்ளேர் கன் எடுத்திருக்கின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம், இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ், என்னால் வந்து சரியாக வீடியோ வந்து போட முடியல. அதோட காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து வெளியே வந்திருக்கேன் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு, அதனால் வந்து வீடியோ வந்து சரியாக போட முடியல. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வீக்லி 3 வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அதனால் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பாக்ஸில் திட்டாதீங்க. தயவு செஞ்சு நான் வீடியோஸ் போடுறேன், பட்டு உங்களை மாதிரி தானே நானும், எனக்கு சம்மர் டேஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நானும் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பேன், மற்ற டைம் காலேஜ் போயிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பல. அதுக்கப்புறம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.